ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது எதிரிகளை வெல்ல வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும் முறை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். எதிரிகளை வெல்லவும் எதிரியால் ஏவிவிடப்படும் ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை போன்ற பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கவும், கண் திருஷ்டியால் நமக்கு தோல்விகள் ஏற்படாமல் இருக்கவும் செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் ஒன்றைத்தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். சாதாரண சாம்பிராணி தூபம் போடும் புகைதான். இந்த புகையை வீட்டில் போட்டால் உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள் நெருங்காது. எதிரிகளால் உங்களை அவ்வளவு சீக்கிரத்தில் வீழ்த்த முடியாது. அந்த சாம்பிராணி தூப புகை போடும் பொடியை எப்படி தயார் செய்வது, அதில் என்னென்ன பொருட்களை எல்லாம் சேர்ப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக மருதாணி இலை, மருதாணி பூ, மருதாணி விதை, பேய் விரட்டி இலை, வெள்ளை குங்கல்யம், சிவப்பு சந்தனம், வெண்கடுகு, இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி நிழலிலேயே காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டாலும் சரி, அப்படி இல்லை என்றால் இந்த பொருட்கள் எல்லாம் காய்ந்ததாகவே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி எல்லா பொருட்களையும் ஒன்றாக போட்டு உரலில் போட்டு இடித்தாலும் சரி, அல்லது மிக்சி ஜாரில் போட்டு கொண்டாலும் சரி, அது உங்களுடைய இஷ்டம். இந்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்து குறகுறப்பாக பொடி போல நமக்கு கிடைக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த பொடியை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி தூபம் போடும்போது அந்த நெருப்பில் இந்த பொடியை சேர்த்து வீட்டின் மூளை முடுக்குகளில் எல்லாம் தூபம் போட்டால் வீட்டை பிடித்த துஷ்ட சக்தியானது விலகி ஓடோடிவிடும். வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் நெருங்காது. இந்த பரிகாரத்தை செய்தால் எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சிகளை கூட நம்மால் முறியடிக்க முடியும் என்கிறது சாஸ்திரம். இந்த புகையிலிருந்து வெளிவரக்கூடிய வாசம் எதிரிகளுடைய சூழ்ச்சியை நம் பக்கம் நெருங்க விடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கண் திருஷ்டிக்கு சித்தர்களால் சொல்லப்பட்டுள்ள அருமையான பரிகாரம் இது. இதை தொழில் செய்யும் இடத்திலும் போடலாம். கண் திருஷ்டி படாது, போட்டி பொறாமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலில் இருந்து தப்பிக்க இது ஒரு எளிமையான சூட்சும முறையாகும். நம்பிக்கை உள்ளவர்கள் இதனை தொடர்ந்து செய்து பலன் பெறலாம். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நேரடியாக போட்டி போட்டு சண்டை போடும் எதிரியை விட சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் நம் பின்னால் நின்று நமக்கு துரோகம் செய்து முதுகில் குத்தும் எதிரியை சமாளிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த சின்ன எளிய பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யும். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஆன்மீகம் துணை இருக்கும். இதிலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பவர்கள் பரிகாரத்தை முயற்சி செய்தாலும் நிச்சயம் பலன் தராது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஆன்மீகம் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அதற்கான பதிலை எனக்கு தெரிந்தவரை கூறுகிறேன். அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்.ஆர். கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.